இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் சம்சா எப்படி செய்யலான்னு வாங்க, அது தேவையான பொருள் பார்க்கலாம். மைதா மாவு, சிக்கன் கொஞ்சமாக எடுத்து வேக வச்சு முள்ளெல்லாம் பிச்சு போட்டு வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட் துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் மைதா மாவு கொட்டிக்கிங்க. இதில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. தேவையான உப்பு இப்போ நல்லா பிசைஞ்சுக்குங்க. நம்ம எம்ட்டுக்கு எண்ணெய் ஊற்றுறமோ அம்ட்டுக்கு நல்லாயிருக்கும் சம்சா, பொற பொறன்னு இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுக்குங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ ஸ்டஃபிங் எப்படி செய்யலான்னு வாங்க. பேன் வச்சுக்குங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. இதில் வெங்காயம் போட்டுக்குங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதக்கட்டும். இப்போ கோழி பிச்சு போட்டிருக்கோம்ல, அதை போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்குங்க. பச்சை மிளகாய், கேரட், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான உப்பு. இப்போ நல்லா வதக்குங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பிளேட்ல எடுத்துக்கோங்க. இப்போ இப்போ உருண்டையாக போட்டாச்சு. இப்போ இந்தமாரி வளர்த்துக்குங்க. இப்போ உள்ள ஸ்டஃபிங் வைக்கலாம். உள்ள ஸ்டஃபிங் வச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி எடுத்து சுற்றியும் தேய்ச்சி விடுங்க. இப்போ இந்தமாரி மடக்கிக்குங்க. இப்போ இந்தமாரி எல்லாமே வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் சம்சா போட்டுக்குங்க.
திருப்பி போட்டுக்குங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்குங்க. இப்போ சமோசா எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டில் சிக்கன் சமோசா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் விட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள்.